வீட்டில் வாட்டர் டேங்க் இல்லையா, ஆனால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் தண்ணி மோந்து ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்க்கு தனியாக ஒரு செக்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஸ்பின்னிங்க்கு தனியாக ஒரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது ட்ரையருக்கான போர்ஷன். இதுக்கு தனியான கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு சுவிச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைமிங் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம திருப்பிக்கலாம், இல்லை இன்லெட் பைப் இருந்தாலுமே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்க்கு தனியாக டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா என்ன கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் துவச்சு முடிச்சதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆயிடும், அது தண்ணி வெளியே தருக்காக பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆப்ஷன் நம்ம தான் திருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். திரும்பவும் எத்தனை டைம் வேணாலும் அப்படின்னாலுமே நீங்கள் துவச்சிக்கலாம், அதே மாதிரி தண்ணி வெளியில் எடுக்கலாம். அண்ட் தென் துவச்சு முடிச்சதுக்கப்புறம் துணி எடுத்து நீங்கள் ட்ரேயரில் போடுற மாதிரி இருக்கும். ட்ரேயரில் போட்டு அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு டைமிங் வச்சிங்க அப்படின்னா அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம துணி எடுத்து